மோரிஸே. மோரிஸ் சரியா, நான் இது என்ன ஒரு விஷயம் இதில் ஒன்று சொல்கிறேன்னா, மோரிஸே வெறும் மோரிஸ் மட்டுமே 28 ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும், சரிங்களா, உங்க சேனல் கோசம் இது ஓகே 400 தரேன் ப்ரோ, 40 சைஸ் வரையும் தரேன், 400 சாரி 40 to 44 வரையும் தரேன், நான் 44 வரைக்கும், 44 வரைக்கும் 400 தரேன், சரிங்களா, 28 மேட்ரிக்ஸ் மோரிஸ் கலந்து கிடையாது, வெறும் மோரிஸ் மோடு தரேன், ஏன்னா மேட்ரிக்ஸ்ன்றது விலை கம்மி, புரியுதா உங்களுக்கு, மோரிஸ் மோடு தரேன், இந்த பிராண்ட் மட்டும் ஃபுல் ஸ்டெச் நல்ல குவாலிட்டி ப்ரீமியமா இருக்கும், இது பாக்கெட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது, என்ன மாதிரி கொடுக்க முடியாது, கொடுக்க சொல்லுங்க, இந்த மாதிரி கால டி ஷர்ட்டை பார்த்ததே இல்லைன்ட்டாரு, ஏதோ இப்பதான் கால டி ஷர்ட்ல நாங்களாம் யூஸ் பண்றோம், எப்பலருந்தா கால டி ஷர்ட் யூஸ் பண்றோம், புதா இப்பதான் கால டி ஷர்ட் வருது, நான் தான் கொடுக்குறேன், நான் அதே தரேன், அவரு நீதான் அவர் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு, அவரு நீதான் கால டி ஷர்ட் இருக்கிறாரு, சரிங்களா, நான் காட்டினாரு அதே தரேன், யாருனாலதான் கொடுக்க முடியும், அந்த கலரு நம்ம சந்தானம் போட்ட பார்த்தா படத்துல மாதிரி ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ், நான் உங்க ஜெடி, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஷாப்பை வந்து விசிட் பண்ண போறோம், இப்போ வந்திருக்கிற மென்ஸ்வியர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மா மென்ஸ்வியர் ஷாப், ஓகேங்களா, ஸோ இந்த கடையில வந்து தரமா சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா நீங்க வந்து ஐஓசி பெரிய பிரிட்ஜுக்கு ஆப்போசைட்ல வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி தெரியும், ஸோ அந்த ஆர்ச்சிக்கு உள்ள சந்தில் வந்தீங்கன்னா துர்கா தேவி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், துர்கா தேவி முதல் தெருவில் இந்த கடை வந்து இருக்குது, தண்டார்பேட்டில் இருக்குது, ஓப்பன் ஸ்பீச்சா வந்து பேசியிருக்காங்க, ஸோ நீங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ப்ரோ என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரும் கொடுக்குறாங்க, ஸோ ஆஃபர் ப்ரைஸில் இன்னும் லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் ஷாப்பை வந்து விசிட் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுவீங்க, ஸோ அந்தளவுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க, உள்ளே வரும்போது சேனல் பேர் சொல்லி விசிட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செம்ம டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தருவாங்க, செம்ம ஆஃபர்லாம் இருக்குது, ஓகேங்களா. நம்மளும் கீழே இருந்தா வந்தவங்க, கீழே இருந்து எங்க ரோட்ல இருந்து கடை போட்டு தான் மேல வந்திருக்கோம், நம்ம இதை சிறப்பா கொடுத்துட்டு இருக்கோம், இந்த ஏரியால பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரைஸ்லயும் சரி குவாலிட்டிலயும் சரி நமக்கு தரமா இருக்கும், ஓகே ப்ரோ, பாக்குற வியூவர்ஸ்க்கு நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. நம்மளோட ஷாப் வந்து தண்டார்பேட்டில், தண்டார்பேட் ஐஓசி, தண்டார்பேட் பிரிட்ஜ் இறங்கி நேதாஜி நகர் முருகன் கோயில் ஆர்ச் வரும், முருகன் கோயில் ஆர்ச் நேதாஜி நகர் என்டர் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கும் நம்ம கடை, ஃபர்ஸ்ட் ரைட்ல, நான் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், ஓகே, மேப் வந்து லொகேட் ஆகி வந்துடும், நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க, நம்ம கடையில் ஆஃபர் இருக்கா இல்ல ஆஃபருக்கு பிரைசஸ் வந்து நீங்க கம்மி பண்ணி கொடுக்குறீங்க ப்ரோ? ப்ரோ இங்க பாருங்க, ஒண்ணு வந்து என்னன்னா ஆஃபர் கூ கத்துறத பத்தி விஷயம் கிடையாது, இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ற, நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கு, இதுல இருந்து என்ன ஆஃபர் கொடுக்க முடியும், அதுதான் விஷயம், சரி, நீ பர்ச்சேஸ் பண்ணும் போது ஆஃபருக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் ஆஃபர் கொடுக்குறேன் ஆஃபர் கொடுக்குறேன்னு கத்துறதுல அர்த்தமே கிடையாது, ஓகே, என்கிட்ட என்ன இருக்கு, கஸ்டமர் என்ன தொட்டு எடுக்கிறான் அதுல இருந்து நான் என்ன கம்மி பண்ணி கஸ்டமர் கொடுக்குறேன் அதுல என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆறாங்க, அதான் விஷயம், பிளஸ் குவாலிட்டி, என்கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியம் தான் ப்ரோ, ப்ரீமியம் தான், நான் குவாலிட்டி இல்லாம விக்கிறதே இல்லை அப்படின்னு தான் நான் வராதுன்னு சொல்லிடுவேன், இதான் விஷயம், ஓகே சரி ப்ரோ, இப்ப அதுல ஆரம்பிக்க போறோம், ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எல்லாருமே இந்த லைக்ரா பேன்ல இருந்து ஆரம்பிக்கிறான், நம்மளும் அதுல இருந்து ஆரம்பிப்போம், லைக்ரா பேன்ல இருந்து 5 pant, 6 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 pant,
இது ஒரு குவாலிட்டி, இது நீ அஞ்சு பேண்ட் ஆறு பேண்ட் கொடுத்தா என்ன கொடுக்காம இருந்தானே வியாபாரம் பண்ணாமேரி. நான் கொடுக்குறேன் ப்ரோ, இது வேஸ்ட்டு ப்ரோ, இது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு உமா. நான் கொடுக்குறேன் பேண்ட்டு உங்கள் சேனல் கோசம், சரியா? இதையும் லோயர்னு கலாச்சி போடுவாங்க வீடியோ, அடுத்து லோயரை காட்டிட்டு நாலு பேண்ட்டு குத்தா அஞ்சு பேண்ட் குத்தானுவான் அந்த சீனில், ஃபுல் ஸ்டெச் வரும். ஓகே, இதுலேயும் லோயர் வருது, வருது வருது, லோயர் வருது, பிரிண்ட் வரும். இந்த ஜிஎஸ்எம்ல கொடுக்க முடியாது ப்ரோ. ஓகே ஓகே, இந்த ஜிஎஸ்எம் குவாலிட்டி இதுவும் காலேஜ் பசங்க யூஸ் பண்றாங்க, சரிங்களா? இது நான் வந்து 300 கொடுக்குறேன் கஸ்டமருக்கு, 300 ஆஃபர் தான், ஆஃபர் தான். ஓகேவா? உங்க சேனல் இருந்து வந்தா ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் பண்ணி தரேன், நாலு பேண்ட்டு 1100 பண்ணி தரேன், 1100 ரூபாய். ஓகே, ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தரேன், டபுள் எக்ஸ்எல் வரைக்கும். ஆமா, நாலு சைஸ் தரேன், 40 சைஸ் வரையும் போட்டுக்கலாம், 40 சைஸ் வரைக்கும் போட்டு கண்டிப்பா. இது நீ 2 மாசம் அதுல போறோம், நான் 2 வருஷம் கேரண்டி தரேன் இதோட உழைப்பு, இதோட இந்த பேண்ட் கண்டிப்பா. அப்புறம் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாதான் போவோம், கத்திரிக்கோள் அது உட்காந்தாலே போயிடும் பைக்ல ஏறும் போதே. பாவம், எவ்வளவு பேர் சிரமப்படுறாங்க, கடையில வந்து சொல்றாங்க பாயிட்டு ஹோல்ஸ் ஆயிடுது கீஞ்சதுன்னு. நம்ம அந்த மாதிரி பண்றது கிடையாது, கண்டிப்பா நான் நம்பி வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி தரேன், குவாலிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த குவாலிட்டி வந்து யாராலையும் தர முடியாது. கொடுக்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க கொடுக்க சொல்லுங்க, இந்த குவாலிட்டி கொடுக்க சொல்லுங்க. இந்த பேட்ச் காட்டிதான் சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதோ நான் அதுல சொல்றேன். ஓகே, நீங்க அதை விசிட் பண்ணி வாங்க கண்டிப்பா. அடுத்தது வீடியோ கொடுக்குறேன், என் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பேசி பண்ணு, கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். கண்டிப்பா இருக்கு, என்ன கேட்டீங்க? நம்ம இது வச்சிருக்கோமோ அது அதுவும் கொடுக்கணும்ல. ஓகே, கண்டிப்பா அதுவும் இருக்கு. நம்ம நேம் சொல்லியே சொல்லலாம் தப்பில, பிஸ்தா பாய்ஸ் நம்ம அண்ணா சொன்னாப்ல. ஓகே, மோரிஸ் நான் கொடுக்குறேன், மோரிஸே மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் போட்டிருந்த வீடியோ நான் இப்ப மோரிஸ் நான் காட்டுறேன், மோரிஸே மோரிஸ், சரியா? நான் இது என்ன ஒரு விஷயம் இதுல ஒன்னு சொல்றேன்னா, மோரிஸே வெறும் மோரிஸ் மட்டுமே 28 இருந்து 40 சைஸ் வரைக்கும், சரிங்களா? உங்க சேனல் கோசம் இது 400 தரேன் ப்ரோ, 40 சைஸ் வரையும் தரேன், 400 ரூபாய், சாரி 40 to 44 வரையும் தரேன் நான், 44 வரைக்கும் 400 தரேன், சரிங்களா? 28 மேட்ரிக்ஸ் மோரிஸ் கலந்து கிடையாது, வெறும் மோரிஸ் மட்டும் தரேன், ஏன்னா மேட்ரிக்ஸ்ன்றது விலை கம்மி, புரியுதா உங்களுக்கு? மோரிஸ் மட்டும் தரேன், இந்த பிராண்ட் மட்டும், ஃபுல் ஸ்டெச் நல்ல குவாலிட்டி பிரீமியமா இருக்கும், இது பாக்கெட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இது வரைக்கும் வரல, கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதான் நான் சொல்றேன், வரல ப்ரோ இது நல்லா இருக்கு இதை கொடுங்க அப்படின்னும் போது அதை தான் நான் சொல்றேன். சரி சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது 400 ரூபாய் சேனல் பேர் சொல்லி வந்தா 400 ரூபாய் இல்லன்னா நான் 450 தான் ரீட்டைல் கொடுக்குறேன். ஓகே, ஆமா, நான் அந்த கம்மியெல்லாம் கொடுக்கல, அந்த சீனே நான் போடல இங்க. 450 தான் என் கஸ்டமருக்கு, நான் 450 தான் விற்கிறேன், சரிங்களா? நம்ம கஸ்டமர் இருக்கு ப்ரோ, நான் வீட்டுல வீடியோ போடுறது எதுக்கு? நான் ஆதங்கம், நான் தான் கொடுக்க முடியும், நான் தான் பண்ணுவேன், என்னாலதான் செய்ய முடியும், நான் தான் ஆஃபர் கொடுக்குறேன், செஞ்சு கொடுக்குறேன். நம்ம நாங்களாம் என்னது, அங்க ஒருத்தர் ஏமாத்துறேன், வயிற்றுல அடிக்காதீங்க கஸ்டமர், யாருமே கஸ்டமர் கிரே, பிளாக் ஷேட், எல்லா செட்டுக்கும் செட் ஆகும், இதுக்கு தான் போடணும், அதுக்கு தான் போடணும் அவசியமே இல்லை. இப்போ காட்டுறது எல்லாமே 40 தான். ஓகே, அடுத்த அடுத்த சைஸ் தரேன், 28 வரைக்கும் வந்துடும் நான் காட்டுறது எல்லாமே பாருங்க.
இந்த கலரும் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஆஷ் இதெல்லாம் ரேர் கலெக்ஷன், ரேர் ரேர் கலெக்ஷன். டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. அதாவது ஃபங்கி ரொம்ப ஓவர் ஃபங்கியாக இல்லாமல் நீட்னஸாக போட்டு போகலாம், ரிச் லுக்கில் அந்த மாதிரி கலெக்ஷன். ஃபங்கிலையும் தரேன் இந்தாங்க ஃபங்கில். ஆமாம் பாருங்கள் பேட்ச் போட்டெல்லாம் வருது பாருங்கள் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதெல்லாம் கிளாஸாக இருக்கும், கிளாஸாக இருக்கும். நான் காட்டினா காட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் இருக்குது நம்மகிட்ட கலெக்ஷன் எல்லாமே அந்தளவுக்கு. சரிங்களா, கலர்ஸ் பாருங்க. ஒயிட்ல டோன் இல்லைன்னா கஸ்டமர் ஃபீல் பண்றாங்க. ஒயிட் பிளாக்ல ஒயிட்லயும் தரேன் ப்ரோ. இது எல்லாமே 600 தரேன் ப்ரோ. இது எல்லாமே 600 இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி. அந்த சீன் வேணாம் ப்ரோ, அந்த சீன் வேணாம் தரேன். சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. எந்த சீனும் வேணாம், கடைக்கு வந்தாங்கன்னா சொல்ற ரேட் அப்படியே வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கிட்ட அந்த புளிப்பு இருக்காது, ஸ்வீட் தான் எல்லாமே. ஓகேவா, ஸ்வீட் கடைக்கு வந்தா லட்டு தான், லட்டு தான். பிளெயின்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 600-650 வரைக்கும். ஓகேவா, இந்த டோனே குடுக்குறீங்க 600 அப்படின்னு சொல்லாதீங்க, குவாலிட்டிஸ் மாறும். குவாலிட்டிஸ் ஆமா, பிளெயின்ல நான் என்னால எவ்வளவு குவாலிட்டி கொடுக்கணுமோ தரேன். 650 உள்ள குவாலிட்டி கம்பல்சரி 800 உள்ளது இருக்கும். நான் அதை நான் இங்கேயே காட்டுறேன் இப்பயே. ஓகே, இது என்ன ஹார்ட் ஹெவி. ஓகே, இது ஸ்ட்ரெச்சபிளோட ஸ்ட்ரெச் ப்ரோ. எல்லாமே ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச் இல்லாம கிடையவே கிடையாது. எல்லாமே ஆங்கிள்ல வந்துரும். நம்ம என்னதான் ஆங்கிள் குத்தாலும் பசங்க கொண்டு போய் 20 ரூபா குத்து அடிக்கதான் செய்வான். அதனால வந்து ஆங்கிள்ன்ற ஒரு வார்த்தை சும்மா. சரிங்களா, இந்த கலர் பாருங்க, உங்களுக்கு அடுத்த பசங்க ரெடி பண்ணிப்பாங்க. ஓகே, இது பிளாக் கலர் எல்லாமே அப்படியே மேல காட்டிங்க அப்படியே ப்ரோ. கேமராமேன் அப்படியே காட்டுங்க எல்லா கலர்ஸ். ஆரஞ்சு ஷேடு, ஒயிட் ஷேடு எல்லாமே இருக்கு. நான் இன்னொன்று சொல்றேன், 600 ரூபாய் கொடுக்கறது முக்கியம் இல்லை, 690 ரூபாய் கொடுக்க முடியல. குவாலிட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்க, இந்த குவாலிட்டி கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. முடியாது ஆஷ் கலர்ல. சீரியஸா ஸ்டிச்சஸ் பாரு ப்ரோ, இந்த குவாலிட்டி கொடுக்க சொல்லுங்க. டி டு சி, ஏ டு சி. ஆமா, ஃபிட்டிங்லாம் நச்சுன்னு உட்காரம், அப்படியே பிராண்ட் லுக்கு கிடைக்கும். ஓகேவா, பாக்குறதே இதுனா அந்த சர்ப்ளஸ் லைன் கிளாஸா இருக்கும். ஒரு இடத்துக்கு நீங்க போட்டு நீட்டா நிக்கிறீங்கன்னா அதுக்கேத்த கிளாஸ் இருக்கும். பட் இதோட வர்த்தா இருக்கும். இதோட வர்த்து வந்து 1500 கிட்ட இருக்கும். ஆனா இந்த கடையில வெறும் 650 தரம் ப்ரோ, வேற லெவல். கம்மி கம்மினால இது 800 கம்மி நீ எடுக்க முடியாது ப்ரோ. நான் சொல்றேன், 800 கம்மி எடுக்க முடியாது வெளியே. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல எடுக்கிறாப்ல பேண்ட் பாத்துக்கங்க. செக்குடு இனிமே வாங்குற விக்கிற விலைய சொல்றதுல ஒன்லி வாங்குற விலை 250-275 தான் எடுத்துக்கோ. குவாலிட்டி கொடுக்க சொல்லு ப்ரோ, இந்த குவாலிட்டி. ஆமா, இந்த குவாலிட்டி கொடுக்க சொல்லு. ஸ்டிச் இந்த ஃபேப்ரிக் பாக்கெட் எல்லாம் செக் பண்ணிக்கங்க பொருளுக்கு தரமா கொடுத்துட்டு இருக்கீங்க. 3 பேண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற ஒர்த்து தான் ப்ரோ இருக்கும். 3 பேண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற ஒர்த்து தான் இருக்கும். இது 450 வரும் ப்ரோ. பென்சில் நீங்க கட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆங்கிள், இது பேரா, இது எல்லாமே பிராண்ட். இன்வென்ஸ்ன்றது ஒரு பிராண்ட். குவாலிட்டி தரமா இருக்குது பாருங்க. நம்ம நிறைய வீடியோல வந்து போட்டுருக்கோம் இல்லையா, நீங்க நாலு நிறைய ஷாப் வந்து விசிட் பண்ணீங்க, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்றீங்க. பட் இந்த அஸ்மா மென்சீர்ல வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து வேற லெவல ஷாக்கிங் ஆயிடுவீங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. விசிட் பண்றதை விட எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என் குரூப்ல வாங்க, நான் அப்டேட் பண்றேன் வீடியோ. கஸ்டமர்ஸ் வந்து நியர்பை இருக்கிறவங்க ஷாப் விசிட் பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து எப்படி ப்ரோ அது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி தான் பண்றேன். நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தோம், நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். ஓகே, அதுல வந்து இன்னும் பேல் மெயின்டேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன் வெளியே. ஓகே, 300 சிங்கிள் பீஸா எடுத்தா, 2 பீஸா எடுத்தா அவங்க சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா 500 பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் கோரல் கிளாத்ல, அதுவும் நான் காட்டுறேன். ஓகே, இருக்கிற டைம்ல நான் காட்டுறேன்.
உங்களுக்கு பார்த்து 500 கொடுத்துரு, நான் பண்ணித்தரேன். நான் மினிமம் ப்ராஃபிட்ல பண்றதுனால எனக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் கேஜிக்கு 60 வாங்குறேன். கேஜிக்கு ஆமா, நான் நல்ல பொருள் தான் கொடுக்குறேன். இஷ்டம் இருக்கிறவங்க ஓகே என்ன வாங்கணும், குவாலிட்டி நல்லா இருக்குன்றவங்க அந்த 60 ரூபாய் கொடுத்து என்ன வாங்குவாங்க. அந்த நம்பிக்கையில தான் அந்த 60 ரூபாய் சொல்றேன். சேர்த்து வாங்கல நானு, பொருள் எடுத்துக்கோங்க சரிங்களா. சில பேர் 5 பொருளா எடுப்பாங்க, அவங்க கேட்கறாங்க அப்படின்ற வேற. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸும் போடுறது கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதே லைக்ரால வந்து எல்லாரும் ஒரு அவங்ககிட்ட இருக்கிற ஐட்டம் காட்டினாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் போலோ ஃபிட்னு ஒரு விஷயம் காட்டினாங்க. போலோ ஃபிட்ன்றது ஃபார்மல்ஸ் பேண்ட், பியூர் ஃபார்மல்ஸ் போலோ ஃபிட். அதுல இந்த பேப்பர் மாதிரி பேப்பர் கிளாத் லோயர்னு ஒண்ணு இருக்கு, சரி, அதுலயே தச்சு சில பேர் காட்டினாங்க. ஓகேவா, நான் ஒரு ஐட்டம் காட்டுறேன், சொன்னல இதுதான் அந்த குவாலிட்டி. ஓகே, ஃபினிஷிங்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். போலோ ஃபிட்டு போலோ ஃபிட்டுன்னு எல்லாரும் கத்துறீங்க. இது ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, இது என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் பாருங்க, இது கிளியறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இது வெர்சக்ன்ற ஒரு பிராண்டு, ஆனால் பக்கா ஓஜி கிடையாது, இது இதுவும் காப்பி தான் சரிங்களா. குவாலிட்டி தரமாக இருக்கும், தரமா இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு பாருங்க, பக்க ஆங்கிள் ஃபிட்டோட ப்ரோ, பக்க உங்களுக்கு 28 இருக்கும், 36 இருக்கும். சைஸே அதான் மேட்ரி. ஓகே, விஷயமே அதான், குவாலிட்டியா போச்சுனாவே சைஸ் பக்காவா கிடைச்சிடும். ஓகே, குவாலிட்டி கம்மியாக கம்மியாக இருக்கு. இதுல வந்து 10 கலர்ஸ் இருந்தது, 10 கலர்ஸ். ஆமா, காலி ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற கலர்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாருங்க. கிரீன் இருக்கு இதுலயே உங்களுக்கு. யாஷ் படம் பாத்திருப்பீங்க, கேஜிஎஃப் சரிங்களா, அதுல ஒரு வியர் பண்ணிருப்பாரு பாருங்க, சேம் ஃபிட்டிங் இருக்கும் அதுல அப்படியே. ஆமா, அவர் போட்டிருந்த ஃபங்கியான ஷர்ட்டுக்கு அப்படி அப்படி உட்காரும் எல்லாமே. இதெல்லாமே அவ்வளோ ஃபீல் நல்லா இருக்கும். காட்டுங்க ப்ரோ, அப்படியே 5 கலர்ஸ் காட்டிடலாம். இல்லை பாருங்க, என்கிட்ட இருக்கிற 5 கலர்ஸ் நான் வர நான் தரேன். இது கொஞ்சம் 5 கலர்ஸ்மே தரேன். இல்லை பாருங்க, இப்போ எல்லா வீடியோலாம் வந்து பிரித்து காட்ட முடியாது உங்களுக்கு. ஆமாம், பாருங்க பக்கா ஃபினிஷிங்ல இருக்குது. நீங்க தனியா வந்து எடுத்துன்னு போயிட்டு நீங்க தைக்கிற இதெல்லாம் வேணவே வேணாம், அந்த அளவுக்கு வந்து செம்மையா உட்காந்து. ப்ரோ இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா கம்பல்சரி 650 ப்ரோ இதோட ஒர்த். ஏன்னா எதையோ போய் காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க, இதோட ஒர்த்து. நான் வெறும் 500 ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதுன்னா நீங்க வெளியில விசாரிச்சுட்டு அப்புறம் கிடைக்குவாங்க. வேற லெவல்ல வந்து எடுத்தீங்கன்னா வெறும் 500 நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து 2-3 ஆஃபர் கிடையாது. நீங்க சேனலை பார்த்துட்டு எப்போ வந்தாலும் இந்த மாதிரி சேனலை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ப்ரோ வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருவேன் கண்டிப்பா தானே. கண்டிப்பா, நீங்க பேண்ட் எல்லாம் காமிச்சிட்டீங்க, டோனு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் 6 பேக்கெட்டு 10 பேக்கெட்டு 11 பேக்கெட்டு ஏதோ கொண்டு வராங்க வித்தியாசமா. நம்ம கடையில் என்ன வித்தியாசமா இருக்கு? வித்தியாசம்ன்றது எப்படின்னா கஸ்டமர் என்ன கேட்கறவங்களோ அதான் நம்ம கிட்ட இருக்கும். கஸ்டமர் என்ன விரும்பி என்ன வந்து கேக்குறாங்களோ அதுதான் நம்ம குடுக்குறோம் சரிங்களா. என்கிட்ட இப்ப வந்து 6 பேக்கெட் இருக்கு, 10 பேக்கெட் 11 பேக்கெட் நம்மளோட கஸ்டமர் வாண்டட் இல்ல, கேக்கல. ஃப்ரண்ட்ல வரும், சைட்ல வரும், நம்ம ரேட் சரி. இப்ப கலெக்ஷன் அப்டேட் இப்ப வந்ததை நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, பியூர் ஒயிட், பியூர் ஒயிட். ஓகே, கிளாத் பாத்துக்கோங்க, ஸ்டீல் பட்டனு பாக்கெட்ல பட்டன், இந்த ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் பாத்துக்கோங்க. ஓகேவா, கலர்ஸும் காட்டிடுறேன் அப்படியே. எல்லாமே டிஃபரெண்ட் கலர், எல்லாம் ஐஸ் ப்ளூ வேற லெவல்ல இருக்கு பாருங்க. துண்டா தெரியல போட்டா அவ்வளவுதான், வேற லெவல். நம்ம சந்தானம் போட்ட பார்த்தா படுத்தல மாதிரி அப்படி கண்டிப்பா வேற லெவல்ல. ஆமா, ஓகே, கிரே இதெல்லாம் டீசன்ட்டா இருக்கும். ஓகே, ஃபங்கிக்கெல்லாம் வேலை இல்ல பாருங்க. நான் அப்பவும் சொல்றேன், குவாலிட்டி எல்லாம் வந்து நீங்க கேமரால பார்த்தா எதுவுமே தெரியாது. நீங்க நேரில் பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க, இங்க பாருங்க குவாலிட்டி. இன்னொரு விஷயம் காட்டுறேன், ரேட் நான் ஒண்ணும் சொல்லவே இல்லை, இதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை காட்டிடுறேன். இது ஃபேப்ரிக் பாத்துக்கோங்க, இந்த ஃபேப்ரிக்ல 6 பாயிண்ட் குடுக்கறது மேட்டர் இல்ல. இதுல குடுக்கணும், இதுல குடுங்க. நான் 600 ரூபாய் குடுக்கறேன்னு என்ன வந்து கெத்தா பேசிக்கங்க வெளியே சரியா. நான் இந்த குவாலிட்டியில குடுத்துட்டு நான் 600 ரூபாய் குடுக்கறேன் கத்தாதீங்க. இந்த குவாலிட்டி தரேன், 650 பண்ணி தரேன் ப்ரோ. 650? ஆமா, 6 பாயிண்ட். இப்ப இதே 9 பாயிண்ட் வந்தாலும் நான் தரேன். என் இல்ல இப்போ இருக்கிறத தந்துடுறேன், இருக்கிறது தான் சொல்லணும், இல்லாத சொல்லக்கூடாது. ஓகேவா, 6 கலர்ஸ், பிளாக் ஸ்டாக் இல்லை, பிளாக் வந்தோன்னு தரேன். எல்லாரும் டெனிம்லயே போட்டிருப்பாங்க, பாவம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்காது. 38-40-42 போறவங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நல்ல குவாலிட்டியான இடத்துல சரிங்களா. குவாலிட்டின்னு வந்தாலே சைஸ் ஒரிஜினலா இருக்கும். என்ன சைஸ் போட்டிருக்கு? 38. ஓகேவா, 38 சைஸ். ஆனா இது பாக்கும்போது எப்படி ஒரு 40-42 சைஸ் மாதிரி தெரியுது. இது கம்பல்சரி குவாலிட்டி பாருங்க ப்ரோ. GSM இதெல்லாம் தொட்டானா எடுக்காம எக்ஸிட் ஆக மாட்டாங்க கஸ்டமர். கலர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க கஸ்டமர், பெரிய சைஸ் உள்ளவங்க. ஓகேவா, சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, ரெண்டிங்கான கலர், ஆஷ், பிளாக் ஷர்ட், பிளாக் ஷூ, ஒயிட் ஷூ, போட்டா வேற லெவல். ஓகே ஓகே, பாருங்க பிஸ்கட் கலர், பிஸ்கட் கலர் பாருங்க. இந்த கலர் எல்லாம் வந்து
அதிகமா ரேட் விப்பாங்க, ரொம்ப ராயலா இருக்கும் ப்ரோ. உண்மையிலே தரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். இதோட பிரைஸ் வெறும் 650 தரேன். வெறும் 650 42 சைஸ் எடுத்துக்கங்க, பரவாயில்ல. 650 யாருக்காகவும் இல்ல, யாருக்காகவும் கிடையாது ப்ரோ. காண்டி ப்ரோ, காண்டி 650 வேற லெவல் பாருங்க. ஆஃபர் சேனல் பேர் சொல்லி விசிட் பண்ணி வந்தவங்க எல்லா பொருளும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, ஓகேங்களா? ஏ ஓடி தரேன், பிராண்டே காட்டிடுறேன், ஏ ஓடி தரேன், இந்த பிராண்டே கொடுக்குறேன். குவாலிட்டி பாத்தீங்க, எல்லாமே ஓப்பனாவே காமிக்கிறாரு பாருங்க. இதுதான் விஷயம். அவங்க போடுறாங்க, இவங்க போடுறாங்கன்னு தரல, அதை முதல்ல நினைச்சுக்கங்க. எங்கல்ல நான் இதை நான் கொடுக்குறேன், நான் இவங்களுக்காண்டி அவங்களுக்காண்டி கொடுக்கல, என் கடைக்காரி கஸ்டமருக்கு இதை நான். இப்போ வந்து ஆஃபர்ல ஷர்ட்ஸ் அதுவும் அதே மாதிரி தான் கான்செப்ட். இப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்க ப்ரோ? ஷர்ட் வந்து இங்க பாருங்க, ஷர்ட் டி ஷர்ட் மட்டும் ஒன்னு எடுத்துக்கங்க. யார் நினைச்சா யார் வேணா கொடுக்கலாம், ஓகே ஓகேவா? யார் நினைச்சா எதை வேணா யார் வேணா கொடுக்கலாம், ஓகேவா? ஏன்ட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன். ஒரு ஆஃபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், ஓகே? ஒரு பலமான ஆஃபர்ல இருந்து, பலமான ஆஃபர், செக்குடு ஷர்ட், செக்குடு ஷர்ட், ஓகேவா? நார்மலா ரஃப் யூஸ் பண்ணலாம், அவ்வளவு பெருசாலாம் இருக்காது இதுல. ரஃப் யூஸ் வேலைக்கு போட்டுக்கிறாங்க, ஷர்ட் தான் போடுவேன் வேலைக்கு, டி ஷர்ட் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எம், எல், எக்ஸ்எல் மூணு சைஸ் தரேன். 4 செட் 1000 தரேன். 4000. ஆமா, என்னால 4 செட் 1000 கொடுக்க முடியுது, கொடுக்குறேன். 5 செட் கொடுக்க முடிஞ்சா அதுவும் தரேன். ஓகே, இப்போதைக்கு என்னால 4 செட் கொடுக்க முடியுது, தரேன். கலர் ஸ்டார்ட் காட்டுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க, நான் இதுல என்ன கலர் குடுக்கறனோ எக்ஸ்எல்லையும் அதே கலர் தருவேன். நீங்க எக்ஸ்எல் வரைக்கும் சொல்றீங்களா? சில பேர் வந்து பிக் சைஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இல்ல ப்ரோ, அந்த ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணா என்ன ஒரு விஷயம் தெரியுமா? லாட்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். நான் லாட்டா பழைய ஸ்டாக் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், எனக்கு அதுல விருப்பம் இல்ல ப்ரோ. நல்ல பொருளா கொடுக்கணும் மக்களுக்கு. இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். 1000 கடை இருக்கு, இன்னொருத்தவங்க வியாபாரம் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு இல்லையா இன்னொருத்த சாப்பிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எது பிரச்சனை இல்ல. கலர்ஸ் காட்டிடுறேன். இது நான் காட்டுற சும்மா இடம் வீடியோ பெருசா போயிடும், அதனால நாங்க இருக்கிற காட்டிடுறேன். 20 கலர்ஸ் இருக்கு இதுல. 20 கலர்ஸ், ஆமா. ஓகே, அப்படி பின்னாடி பாருங்க, நிறைய வச்சிருக்காங்க. செக்குடு மட்டும் எடுத்து காமிக்கிறது கிடையாது, எல்லாமே பிரிண்டட் ஆனாலும் பிளெயின், எல்லாமே லைக்ரா, எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க ஷாப்பு வந்து விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து பிரிச்சு, ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு காட்டலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த பாருங்க, இந்தாங்க கேப் செட் இருக்குது. ஓகே, இந்தாங்க 400 கொடுக்குறேன் கேப் செட். 400 எம் எல் எக்ஸ்எல். ஓகே, இந்தாங்க பிரிண்டடு பாருங்க. இதெல்லாம் உள்ளதான் ப்ரோ, ஒண்ணு ஒளி மறைவுலாம் இல்ல, சீனே கிடையாது, சீனுக்கு தனித்தனியா கடை எல்லாம்தான், ஒரே இடத்துல வச்சுக்க வேண்டியதான், எல்லாம் ஒரு பொருள் தானே. நீங்க ஷாப்ப விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல ஆஃபர் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அந்த இன்னொரு விஷயம் காட்டுறேன், இந்தாங்க இதை கொடுக்க சொல்லுங்க. ஆஃபர் நானும் 3 செட் 1000 ரூபாய் விற்கிறேன்னு சொல்றீங்களே, இந்தாங்க கொடுங்க. இது என்ன ஃபேப்ரிக் ப்ரோ நீங்க காட்டுறது இப்போ? இது பியூர் காட்டன் ப்ரோ. பியூர் காட்டன், பியூர் காட்டனு, சரிங்களா? பிலாபிலே, பிலாபில பிரிண்ட், பிரிண்ட், ஆமா. பேக்ல பாருங்க, ஃப்ரில் வச்சது. ஓகே ஓகேவா, பிராண்ட் லோகோட வந்துடும். ஓகே, சைஸ் பர்ஃபெக்ட் சைஸ். இந்த பிராண்ட் என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிஞ்சு கண்டிப்பா. வேற 20 கலர் வச்சிருக்கேன், சரிங்களா? இத வந்து என்ன ரேட்டு குடுக்குறாங்கன்னு கஸ்டமருக்கு தெரியும். நான் வந்து 400 பண்ணி தரேன், இதை 400 400 பண்ணி தரேன். 400 கொடுக்க முடியாது, கொடுக்க சொல்லுங்க. 400 முடிஞ்சா சேலஞ்ச் பண்றாரு ப்ரோ. 400 அடிச்சு தள்ளுறாரு பாருங்க, தம்சம் பண்றாரு. 400 கொடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் கொடுக்க சொல்லுங்க. 400 காட்டன்ல கொடுக்கணும், ஓகே? மெயின் காட்டன்ல கொடுக்கணும். வேற எடுக்க கலெக்ஷன் அட்டகாசமா இருக்குது, காட்டன்ல தரணும், ஓகேவா? தரமா இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேன், யார் நினைச்சா என்ன வேணா கொடுக்கலாம். அவங்களுக்கு இருக்க பொருள் என்ன ஆஃபர் பண்ணுமோ ஆஃபர் பண்ணி கொடுங்க ப்ரோ. போட்டு சண்டை போட்டுக்கிறது, அவனை இவனை சொல்லிக்கிறது, இவங்க அவங்கள சொல்லிக்கிறது, அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. வியாபாரத்துக்கு அலையில அசிங்கப்படுத்திக்காதீங்க நம்மளுக்குள்ள, சரியா? எல்லாரும் வியாபாரம் பண்றதுக்கு தான் இருக்கும். நான் நீ என்ன சொல்லி நான் உன்னை கலாச்சு ஆஃபர் கொடுத்து, இதனால யார் லாபம் தெரியுமா? கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் லாபம், நம்ம யாருக்கும் லாபம் கிடையாது. நீ கம்மியா கொடுத்து நான் கம்மியா, நான் இது வீடியோ காட்டி சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் கஸ்டமர் வந்து 400 ரூபாய் தான் விற்பேன். ஓகே, வீடியோ காட்டி சொல்ல, சீரியஸா 400 ரூபாய் கொடுப்பேன். யார் வந்தாலும் சரி, 400 ரூபாய் கஸ்டமர். சரி சாவம்மா. ஆமா ப்ரோ, அதெல்லாம் இந்த இதே கிடையாது, ஆஃபர்ன்றது இதான் ஆஃபர். சரி ப்ரோ, இது வந்து எம் இந்த மாதிரிலாம் காமிச்சிங்க, இதுல டபுள் எக்ஸ்எல் சிங்கிள் பீஸ் அப்படியே மேல இருக்கு, மேல ஃபுல்லா டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் 3XL. ஓகே, பார்ட்டி வரை லைக்ரான் கூவி கூவி வித்துட்டாங்க, ஓகேவா? அப்படியே பாத்துக்கங்க, எல்லாத்தையும் உள்ளதுதான், சரியா? ஓகே, வாங்க எடுத்துக்கங்க. நான் என்னால எவ்வளவு பண்ணுமோ பண்ணி. நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஷாப் தான், ஓகேவா? நம்மளா வந்து இனிமேதான் மேல வர ஆளுங்க, ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. நம்ம ஷாப் எல்லாமே காட்டன் பேண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டாக் வந்திருக்கு 38-40 எல்லாம் ஃபில் பண்ணணும், வைக்க இடையெல்லாம் மேலே கட்டி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகேவா, இதெல்லாம் ஃபுல்லாக கலெக்ஷனு, எல்லாமே ஃபுல்லாக பிளாக் பேண்ட் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நம்ம வீட்லேயும் நான் வச்சுருக்கேன்,
ஸ்டாக் குடோன்ல இருக்கு. குடோன்ல இருக்கு. எப்ப கடலாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகேவா? உங்க பின்னாடி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபார்மல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க வித் பேக்கிங். அதுலயே ஆஃபர் இருக்கு ப்ரோ நமக்கிட்ட. ஃபார்மல்ஸ்லயே ஆஃபர் இருக்கு. அதையும் அப்படியே சொல்றேன், அப்படியே கேளுங்க. ஃபார்மல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் மோஸ்ட்லி இப்ப யாருமே சேல்ஸ் பண்றது இல்ல, விட்டுட்டாங்க. நம்மகிட்ட வந்து நமக்கு அதுக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க, நல்லா கொடுத்துட்டு இருக்கேன். இது எப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட், இது எக்ஸ்போர்ட் ஆல் நம்ம ப்ரோ தான் தச்சு எனக்கு குடுக்குறாப்ல. ஓகே ஓகே. பிராண்ட் இது ஜோரோ கோகோஸ் ரெண்டு பிராண்ட்ல குடுக்குறாங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் இருக்கு, பியூர் காட்டன் இருக்கு. நான் காட்டுறது காட்டன் காட்டன். ஓகேவா? இதுல வந்து 36ல இருந்து 44 வரைக்கும் இருக்கு. நமக்கு 44 வரைக்கும் ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ், கொஞ்சம் ஸ்டொமக் இருக்கவங்க, சைடுல ஃபேட் இருக்கவங்க, அந்த மாதிரி கேஷுவல் செட் ஆகாது. ஓகே ஓகே. நம்ம குடுக்குற ஐட்டத்துல ஓகேவா, இது மாதிரி ஐட்டத்துல பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்க்கும் போட்டுனு போலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு வீட்ல ஃபங்க்ஷன்ல கூட தரமா வந்து யூஸ். பார்ட்டி வரவும் இதுலயும் வரும். ஓகே. பார்ட்டி வரவும் வரும் இதுல. ஓகே ஓகே. சின்ன சின்ன டாட் பிராண்ட் லுக்ல கிடைக்கிறது, நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து 400 சேல்ஸ் பண்றேன். ஓகே ஓகேவா? நம்ம உங்க சேனல்ல இருந்து பார்த்தா உங்ககிட்ட 3 செட் 900 தரேன். ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எந்த ஷர்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு பிரீமியமான ஒரு டிஷர்ட் 3 செட் 1200 தரம் ப்ரோ. உங்க உங்க யூடியூப் சேனல்ல இருந்து வந்தா சீரிஸ் டிஷர்ட்டும் தரேன். இது சடனா வந்த பிளானா இல்ல எடுக்கிறது? சடனா இப்ப நான் ஃப்ளோல வந்ததுதான் ப்ரோ. ஃப்ளோல வந்ததுதான், பிளான் பண்ணதே கிடையாது. ஃப்ளோல வந்தது, ஃப்ளோல வந்து அப்படியே குடுக்குறேன். ஒரு பிரீமியம் பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு டிஷர்ட் 1200. எங்க இருந்து வாங்க பண்ணிக்கலாம். ஆஃபர் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல் பாத்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் இருக்குமான கேப்பீங்க. சோ அதே தான் நான் கேட்க போறேன் ப்ரோ கிட்ட. டிஷர்ட் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணீங்க? டிஷர்ட் தான ப்ரோ ட்ரெண்டிங். டிஷர்ட் தான் பசங்கனாவே டிஷர்ட் தான். நீங்க ஓகே ஷர்ட்லாம் அடுத்துதான், ஷர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஷர்ட்ஸ் தான். டிஷர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து மன்னா ஒருத்தர் சொன்னாப்ல, என்ன என்ன மாதிரி கொடுக்க முடியாது, கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கால டிஷர்ட்ட பார்த்ததே இல்லைன்ட்டாரு. ஏதோ இப்பதான் கால டிஷர்ட் நாங்களாம் யூஸ் பண்றோம், எப்பலருந்தா கால டிஷர்ட் யூஸ் பண்றோம், புது இப்பதான் கால டிஷர்ட் வருது, நான் தான் கொடுக்குறேன். அதே தர அவரு நீ தான் அவர் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு, அவரு நீ தான் கால டிஷர்ட் இருக்கிறாரு. சரிங்களா? நான் கட்டினாரு, அதே தரேன். கடைகளை வந்து விசிட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த அடுத்து வர மூணு கலர். என்னது மூணு கலர்? 250. இதுவும் 250. LXL டபுள் XL. ஐயோ இந்தாங்க கலர். அதுல இந்தாங்க கலரு, இந்தாங்க கலரு, இந்தாங்க பிங்க். பாருங்க வேற லெவல அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்தாங்க ஆஷ், இந்தாங்க வாங்கிக்கோங்க. அடுத்து பிரிண்ட், இந்த பாக்ஸ் எடுங்க ப்ரோ. சின்ன லட்டு தான் கொடுப்பாரு பார்த்தா, பெரிய 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 லட்டு தான். சின்ன லட்டு விக்கிறதே இல்லை நம்ம. நிறைய இந்த மெட்டீரியல்ல நான் மட்டும் தான் கொடுத்தேன், இந்த நான் தரேன். எல்லாம் சம பிரீமியம் ப்ரோ. பிளைன் பிரிண்ட் கார்டு, பிரிண்ட் என்ன சைஸ் அது? XL. XL. பக்கா சைஸ் XL. ஓகே. பாப்பா ஐயோ பாண்டே கலர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு பாக்ஸ் வந்து எடுத்தா காமிச்சிட்டே இருக்காரு பாருங்க. அப்படியே இது என்கிட்ட இன்னைக்கு விக்கல, தமிழ்நாட்டு ஐட்டம் நம்ம இன்னைக்கு விக்கல. சரியா? நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும், எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக்கு. தமிழ்நாட்டு ஐட்டம் நம்மகிட்ட எப்பயும் ஸ்டாக்கு. ஸ்போர்ட் ஃபிட் பிராண்ட் 250 தரேன். வேற எல்லாம் XL 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 மீடியம் வந்து மீடியமும் தரேன். ஓகே. நாலு சைஸ்